முருகன் கோயில் அப்படின்னாலே மிகவும் சக்தி வாய்ந்தவர், வல்லமை மிக்கவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் முருகனாகத்தான் இருக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, இந்த ஒரே ஸ்தலத்தில் நான்கு திசைகளையும் பார்த்த மாதிரி இருக்கிறது. அறுபடை வீட்டுக்கும் இதற்கும் ஒரே சக்தி கொண்ட முருகப்பெருமானாக அவர் அந்த கோயிலில் வீற்றிருக்கிறார். உங்களுக்கு தொழில் சரியாக அமையலையா, உங்களுக்கு சரியான பணம் வருவாய் இல்லையா, பணத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, இந்த குங்குமம் கலந்த பாலில் பண்ணுற அபிஷேகத்தை நீங்கள் கண்ணால் பார்த்துட்டு வந்தீங்கன்னா போகிறோம், உங்கள் பிரச்சனைகள்லாம் ஒரு நொடியில் நீங்கிறத நீங்களே கண்ணால் பார்க்கலாம். அறுபடை வீட்டுக்கும் நீங்கள் போயிட்டு வந்ததற்கு சமமான ஒரு கோவிலாக அந்த கோவில் கருதப்படுகிறது. நேர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஏவிஆர் சதீஷ்குமார், பக்தி இன்ஃபினிட்டிக்காக. கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம தொடர்ந்து சில அதிசயமான சம்பவத்தை பற்றியும் கோவில்களை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அதிசயமான ஒரு முருகன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக முருகன் கோயில் அப்படின்னாலே மிகவும் சக்தி வாய்ந்தவர், வல்லமை மிக்கவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழர் கடவுள் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் முருகனாகத்தான் இருக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்போ என்னை தேடி வந்த ஒருத்தருடைய அதிசயமான ஒரு நிகழ்ச்சியை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னை தேடி வந்த கிளையண்ட் ஒருத்தங்க ஒரு வினோதமான பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பெண் குழந்தை வரிசையாக ரெண்டு குழந்தை பிறந்துட்டதாகவும் ஆண் குழந்தை வந்து இவங்களுக்கு பிறக்கலை அப்படின்றதுனால ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாங்க, பலகாலமாக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு முறை ஒரு ஆண் குழந்தை பிறந்து அது வந்து இறந்த நிலையிலே பிறந்திருக்கு. இவங்க ரொம்ப மனவேதனையில் இருந்திருக்கிறாங்க. எப்படியாவது ஒரு ஆண் குழந்தையை பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட வந்தாங்க. இப்போ அந்த பெண்ணுக்கு 40 வயதை நெருங்கிருச்சு. 40 வயதை நெருங்கினா கூட தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொல்லி பார்த்தேன், இது ஆண் பெண்ணுன்னு தீர்மானம் பண்ண வேண்டியது நம்முடைய கணக்கு இல்லை, நீங்கள் வந்து இதுக்கு அறுபடை வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னப்போ, அவங்க அறுபடை வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு உடல் சூழ்ந்திருந்தாங்க. அவங்களுக்கு சில உடல் பிரச்சனைகளும் இருக்குது. அத்தனை கோயிலுக்கு எங்களால் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் சார் அப்படின்னோடனே, அதற்கு மாற்றாக ஒரு கோயில் இருக்குது அப்படின்றது என் குருநாதர் சொல்லி எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை அவங்களுக்கு சொன்னேன். இவங்க திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு பெண்மணி, அதனால் திண்டுக்கல்லையே இருக்குது அந்த கோயில்ன்றத தெரிஞ்சு அவங்களுக்கு சொல்லவும், நீங்கள் அந்த கோயில் போங்க, உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட முருகன் உங்களுக்கு என்ன கொடுக்குன்னு நினைக்கிறானோ அது மாதிரியான ஒரு குழந்தையை உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவங்கள சின்னாலப்பட்டியில் இருக்கக்கூடிய நான்முக முருகன் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு அனுப்பினேன். இது நான்கு திசையிலையும் அவருடைய முகம் அமைந்த ஒரு நிலையில் இருப்பார் அந்த முருகன். இப்போது அறுபடை வீட்லேயும் பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்கக்கூடிய முருகன் நான்கு திசைகளையும் பார்த்த மாதிரியான முருகன்கள் தான் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே திசையை பார்த்த முருகன் கிடையாது, நான்கு திசைகளையும் பார்த்த முருகனாக அவங்க இருப்பாங்க. இங்கே சின்னாலப்பட்டி முருகன் கோயிலில் இந்த ஒரே ஸ்தலத்தில் நான்கு திசைகளையும் பார்த்த மாதிரி இருக்கிறது. அறுபடை வீட்டுக்கும் இதற்கும் ஒரே சக்தி கொண்ட முருகப்பெருமானாக அவர் அந்த கோயிலில் வீற்றிருக்கிறார். ஆனால் இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இதனால் இவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதும் மற்ற இறைவனை பிடிச்சி பண்ணுறதும் இதெல்லாம் சரிதான். ஆனால் சின்னாலப்பட்டி முருகன் கோயில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அறுபடை வீட்டுக்கும் நீங்கள் போயிட்டு வந்ததற்கு சமமான ஒரு கோவிலாக அந்த கோயில் கருதப்படுகிறது. அங்கே அந்த முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் பார்த்திங்கன்னா பாலில் குங்குமம் கலந்து ரத்த சிவப்பாக அபிஷேகம் பண்ணுற அதிசயம் அங்கே நடக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அபிஷேகம் அதுங்கிறதுனால நிச்சயம் அந்த நேரத்தில் நம்ம போய் கலந்துக்கிட்டு அதை பார்த்துட்டு வரும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ இவங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு கேட்டோம், உங்களுக்கு தொழில் சரியாக அமையலையா, உங்களுக்கு சரியான பணம் வருவாய் இல்லையா, பணத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, நிறைய கிரகங்களால் நிறைய பீடைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்களா, யாராக இருந்தாலும் இந்த குங்குமம் கலந்த பாலில் பண்ணுற அபிஷேகத்தை நீங்கள் கண்ணால் பார்த்துட்டு வந்தீங்கன்னா போகிறோம், உங்கள் பிரச்சனைகள்லாம் ஒரு நொடியில் நீங்கிறத நீங்களே கண்ணால் பார்க்கலாம். இந்த ஒரு சம்பவத்தை வச்சு மட்டும் இந்த கோயிலை பற்றி நான் இங்கே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலை. என்ன காரணம் அப்படின்னா, பல விஷயங்களுக்கு இந்த கோயில் வந்து
நம்ம சொல்லி அனுப்பி அந்த பக்தர்களுக்கு நிறைய பலன் அளிச்சிருக்கு. இன்னொரு கிளையண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறவர், வீடுகள்லாம் கட்டி கொடுக்கக்கூடியவர். அவர் சில இடங்களில் அவரே காசு போட்டு இடத்த வாங்கி அப்புறம் கட்டுமானம் பண்ண ஆரம்பிப்பார். அது கட்டிக்கிட்டு இருக்கும்போதே விற்றுடும். அப்படி விற்க விற்க இவர் அடுத்த நிலத்தில் அதை காசு போடுவார், அது விற்றுதுன்னா அடுத்த நிலத்தில் காசு போடுவார். இப்படி அவர்கிட்ட ஒரு சொற்ப பணத்தை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நிறைய பணக்காரர்லாம் கிடையாது, ஆனால் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்போ அவர் அது போல் ஒரு வீடு கட்டிட்டாரு, விற்க முடியல. அப்போது வேற ஒரு இடமும் விலைக்கு வருது. சரி, கடனை வாங்கியாவது பண்ணிடலாம் அப்படின்ற சூழ்நிலையில் அந்த இடத்தையும் வாங்கி அதையும் கடனை வாங்கி கட்ட ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே முடிஞ்ச வீடும் விற்பனைக்கு ஆகலை, இந்த வீடும் கட்டி எழுப்பி கொண்டு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட முடிக்கிற நிலைக்கு வந்துட்டாரு, விற்க முடியல. இப்போ இவர் வாங்கின கடனுக்கு வட்டியே இந்த லாப காசுக்கு மேலே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இவர் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாயிட்டார். இந்த இடம் விற்றா தான் இவருக்கு வந்து காசு, ஆனால் இந்த இடம் விற்கலை, ரொம்ப பெரிய சிரமத்தில் இவர் மாட்டிக்கிட்டார். இதனால் ரொம்ப கௌரவ குறைச்சல் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்தது. அப்போ இந்த இடத்தையே வந்து கடன் கொடுத்தவங்க வந்து மொத்த வீட்டையும் ரெண்டு வீட்டையும் சேர்த்து தனக்கு கொடுங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனைக்கு அவர் ஆளாயிட்டார். இப்போ இந்த நேரத்தில் என்கிட்ட வந்தார், வந்து இப்படி ஒரு சூழ்நிலையை சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். அவருடைய ஜாதகத்தில் நான்காம் வீட்டுக்குரியவன் முகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் இருந்தால் அவன் செவ்வாயாக இருந்தான். அப்போ இவருக்கு நான்முக முருகன் மிகவும் சரியான ஒரு பலனை கொடுப்பார். அந்த நிலத்தின் மூலமாக பணத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் தெரிஞ்சு அவருக்கு இந்த சின்னாலப்பட்டியில் இருக்க நான்முக முருகன் கோயிலுக்கு பரிந்துரைச்சேன். அவர் போயிட்டு அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்தாருங்க. எண்ணி 12வது நாள் இந்த ரெண்டு வீட்டையும் ஒரே நபர் வாங்கிறதுக்கு வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ காலம் இவர் காத்திருந்ததுக்கு அந்த இடத்தோட வேல்யூவும் ஏறி போச்சு. ஏறி போனாலும் ஒரு ஒரே நேரத்தில் அதை கை மாற்றி விட்டுட்டாரு. 12வது நாளில் ரெஜிஸ்ட்ரேஷனே நடந்துட்டதுனால இவர் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு ஆளாயிட்டார். மொத்தத்தில் கூட்டி கழித்து பார்த்தா கொஞ்சம் நஷ்டம்தான், வட்டி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. ஆனால் இவர் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டார். பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தது இல்லாமல் மீண்டும் இவர் தொழில் செய்கிறதுக்கு உண்டான காசு இவர் கையில் கொஞ்சம் இருக்குது. அதனால் இவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. என்னை நோக்கி வந்து அவர் கேட்டார், சார் இது போல் ஒரே கோயில் ஒரே தடவை தான் போனேன், ஆனால் என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சு. உண்மையிலே இது அதிசயமாக இருக்குது சார், இந்த கோவிலையே நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி கிடையாதுங்க, உங்களுடைய நாளுக்குடைய கிரகம் இரண்டாம் வீடு முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் அமர்ந்ததுனால, அவர் செவ்வாயாக இருந்ததுனால உங்களுக்கு நேரடியாக வேலை செஞ்சார். யாருக்கு இந்த கோயில் பொருத்தமானதாக இருக்குதோ அவங்க அந்த கோயிலுக்கு போகும்போது நிச்சயம் அந்த கோயில் அவங்களுக்கு பலன் தரும். நான் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய சம்பவத்தையும் சொல்லியே சொல்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அங்கேருந்து கிளம்பி போனார். சின்னாலப்பட்டி அப்படின்னு எதற்காக பெயர் வந்தது அப்படின்னா, இறைவனே ஒரு காலத்தில் சிறுவனாக வந்து கல்மலை பெய்து கொண்டிருக்கும்போது முருகனின் கோயிலை கொண்டு போய் காமிச்சிட்டாராம். அந்த காமிச்சு அந்த ஊர் மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்ததுனால அந்த இடம் சின்னாள் பட்டி அப்படின்னு விளங்குச்சு. காலப்போக்கில் அது சின்னாலப்பட்டியாக மாறுச்சு. இந்த சின்னாள் பட்டி அப்படின்னா என்ன கிரகம் அப்படின்னா, புதனும் செவ்வாயும் சனியும். முருகர் அப்படிங்கிறது செவ்வாயின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆக மொத்தம் இந்த மூன்று கிரகங்கள் ஜாதகங்கள் இணைஞ்சவங்க யாராக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போனால் கை மேலே பலன் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா, பெரிய பெரிய தொழிலதிபரும் போகலாம், சாதாரணமான ஒரு ஏழையும் இந்த கோயிலுக்கு போகலாம். அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை இந்த முருகன் வந்து உருவாக்கி தருவார். நம்மளும் நமக்கு இடர்பாடுகள் வர்ற நேரத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த அபிஷேகத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, நிச்சயம் நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வெளியே வர முடியுன்றதை நான் இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு சுவையான ஒரு சம்பவத்தை பற்றியும் அதிசயமான ஒரு கோவிலை பற்றியும் அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.